வெல்கம் டு ஹெச்டிஎல்எஸ். இன்றைக்கி நாம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க போகிற டாபிக் அ போலீஸ்மேன். இந்த பிக்சரில் ஒரு போலீஸ்மேன் இருக்காரு. இந்த பிக்சரை பற்றி உங்களால் இங்கிலீஷில் ஒரு 4 lines பேச முடியுமா? இந்த பிக்சரை வச்சு உங்களால் இங்கிலீஷில் க்வெஸ்சன்ஸை கேட்க முடியுமா? முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முடியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே உங்களால் இந்த பிக்சரை இங்கிலீஷில் ஈஸியாக பேசவும் முடியும். இந்த பிக்சரை வச்சு உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் க்வெஸ்சன்ஸை ஃப்ரேம் பண்ணவும் முடியும். வாங்க இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஏ போலீஸ்மேன், இவர் பேர் வந்து ராம். ராம் இஸ் ஏ போலீஸ்மேன். ராம் வந்து போலீஸ்மேனாக இருக்கார். ஹீ வியர்ஸ் ஏ போலீஸ் யூனிஃபார்ம். அவர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. ஹீ கோஸ் டு போலீஸ் ஸ்டேஷன். அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஹீ லவ்ஸ் கேச்சிங் தீவ்ஸ். அவர் தீவ்ஸ்னால் திருடர்களை பிடிக்க போகிறாரு. இந்த பேராகிராஃபில் ஹீ வியர்ஸ், ஹீ கோஸ், ஹீ லவ்ஸ், வியர், கோ, லவ், இது எல்லாத்த கூடையுமே எஸ்ஸு சேர்த்துருக்கோம். கோ கூட மட்டும் இஎஸ்ஸு சேர்த்துருக்கோம். ஹீ ஷீ இட் வந்தாலே ப்ரெசன்டென்ஸில் வேர்பு கூட எஸ்ஸு சேர்க்கணும். ஹீ வியர், ஹீ கோ, ஹீ லவ் அப்படின்னு போடக்கூடாது. ஹீ வியர்ஸ், ஹீ கோஸ், ஹீ லவ்ஸ், எஸ்ஸு சேர்த்து தான் வரணும். கோக்கு மட்டும் இஎஸ்ஸு சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரை வச்சு எப்படி க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் இஸ் ராம்? ராம் என்னவா இருக்கார்? ராம் இஸ் ஏ போலீஸ்மேன். வாட் டஸ் ராம் வியர்? ராம் என்ன போட்டிருக்காரு? ராம் வியர்ஸ் ஏ போலீஸ் யூனிஃபார்ம். வேர் டஸ் ராம் கோ? ராம் எங்கே போகிறாரு? ராம் கோஸ் டு த போலீஸ் ஸ்டேஷன். வாட் டஸ் ராம் லவ்? ராம் எதை லவ் பண்ணுவார் ரொம்ப? அவருக்கு திருடனை பிடிக்கிறத தான் லவ் பண்ணுவார். அப்போ எப்படி சொல்லணும்? ராம் லவ்ஸ் கேச்சிங் தீவ்ஸ். தீவ்ஸ் அப்படின்னா திருடர்கள் அப்படின்னு அர்த்தம். தீஃப், THIEF, தீஃப் அப்படின்னா ஒரே ஒரு திருடன் அப்படின்னு அர்த்தம். தீஃப் வந்து சிங்குலர், தீவ்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். இப்போ இந்த பிக்சரை எப்படி இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி இந்த பிக்சரை வச்சு க்வெஸ்சன் கேட்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பிக்சரை மட்டும் கொடுத்துருக்கோம், சென்டென்ஸ் இல்லாமல். இதை வச்சு நீங்களே பேசி பாருங்கள், நீங்களே க்வெஸ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா வீடியோஸையும் பாருங்கள். 50 days உங்களால் 50 pictures-ஐ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தேங்க்யூ.